ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபேஸ் டயக்ராம். இது எதோட ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னா, ஒன் காம்போனன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. H2O வாட்டரோட ஃபேஸ் டயக்ராம் வந்து இது. ஓகேங்களா, இந்த ஃபேஸ் டயக்ராமில் வந்து டோட்டலி மூணு லைன்ஸ் இருக்குது. ஸோ மூணு டார்க்காக இருக்க லைன்ஸ் பார்த்துக்கோங்க, மூணு லைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் லைன், தென் வந்து க்ரீன் லைன் அண்ட் ப்ளூ லைன், மூணு லைன் இருக்குது. ஸோ இது டெம்பரேச்சர் வித் ப்ரெஷர் அந்த கிராஃபில் வந்து இந்த கர்வ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னா என்னென்னா, இந்த டெம்பரேச்சரில் எனக்கு இந்த ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஃபேஸ் டயக்ராம். ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து மூணு கர்வ் இருக்குது. ஒரு ஒரு கர்வுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து லீனியர் கர்வாக போட்டிருக்காங்க. ஸோ லீனியர் கர்வ், நான் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப் டு எ மார்க் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே வர்றது வந்து வேப்பராக மாறிடும். ஸோ அதுக்கு மேலே வர இந்த வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். ஸோ வாட்டர் வேப்பராக மாறிடுச்சுன்னா அது வந்து இங்கே ப்ளூ லைனில் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ப்ளூ லைன் இந்த ஏரியாக்குள்ளே வர்றது வந்து வாட்டர் வேப்பர், அண்டு இதை தாண்டி போகிறது வந்து கிரிட்டிக்கல் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டீம் டர்பைன் அந்த இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்டு இதுக்கு இந்த லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிக்விட் ஃபேஸ், அதாவது கண்டென்சேஷன் ஆகி அது வந்து லிக்விட் ஃபேஸ், லிக்விடாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லைனுக்கு மேலே இருக்க ஏரியா வந்து சாலிட் ஃபேஸ். ஸோ சாலிட் ஃபேஸ்னால் வந்து ஐஸ் லிக்விட் அண்ட் இது வந்து கேஸ். ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் மூணு ஃபார்ம்ஸில் வந்து வாட்டர் இருக்கும். ஸோ அந்த மூணு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது. இந்த ரெட் கலர் லைனுக்கு பேர் வந்து சப்ளிமேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் வேப்பரையும் சாலிடையும் செப்பரேட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் சப்ளிமேஷன் கர்வ். இந்த ப்ளூ லைனுக்கு பேர் வந்து கண்டென்சேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வாட்டர் வேப்பர்லேருந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் வந்து நம்ம கண்டென்சேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டென்சேஷன் செப்பரேட் பண்ணுறது லைன் பேர் தான் இந்த ப்ளூ கலர் லைன், கண்டென்சேஷன் லைன். அண்டு தேர்ட் ஒன் இந்த க்ரீன் கலர் லைன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேஸ் டயக்ராம். இதை பற்றி வந்து நம்ம நெக்ஸ்ட் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட்டர் ஒன் காம்போனன்ட் சிஸ்டமில் வந்து வாட்டரை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ட்ரிப்பிள் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த மூணு பாயிண்ட்டும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வந்து ட்ரிப்பிள் பாயிண்ட். ஸோ இதில் வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து கிப்ஸ் ரூல் வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் டீப்பாக பார்ப்போம்.